தத்துவ பேச்சு நேயர்களுக்கு வணக்கம். நாம் நைட்டு தூங்கும்போது நாளைக்கு என்னெல்லாம் செய்யலான்னு யோசிச்சிருப்போம். நாள் முழுவதும் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு யோசிப்போம். நடப்பதும் நல்லதுக்காகவே அமையட்டும்னு நினைக்கிறத விட இப்படி நடந்துருச்சேன்னு தான் எல்லாரும் வருத்தப்படுவோம். ஆனால் இந்த வருத்தமே பயமாக மாறி பயத்தின் விளைவாக இப்படி நடந்துடுமோ இல்லை அப்படி நடந்தால் என்ன ஆகுமோ இப்படியெல்லாம் நமக்கு யோசிக்க தோணும். இதுக்கெல்லாம் பேர் தான் ஓவர் திங்கிங்னு சொல்கிறோம். ஒரு விஷயத்தை பற்றி அதிகமாக யோசிக்கும் போது அதுவே மனப்பதற்றம், எரிச்சல், அப்புறம் ஒரு மாதிரி அதிர்ச்சிக்குள்ளே நம்மளை தள்ளிடும். இது மனதளவில் மட்டும் இல்லாமல் நிறைய உடல் பாதிப்புகளையும் ஏற்படுத்துது. அதனால் இந்த ஓவர் திங்கிங்கை நம்ம எப்படி குறைக்கிறதுன்னு சில ஸ்டெப்ஸ் மூலமாக பார்ப்போம். நம்பர் ஒன், நல்லா இழுத்து மூச்சு விடுங்க. அதிக கோபம் வரும்போதோ இல்லை ஓவர் திங்கிங் பண்ணுறப்போ கண்களை மூடி நல்லா மூச்சு இழுத்து விடுங்கன்னு சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா, எவ்வளோ மோசமான உணர்ச்சியாக இருந்தாலும் நல்லா மூச்சு இழுத்து விடும்போது அந்த உணர்ச்சி குறைஞ்சிடும். அப்புறம் நீங்களும் ஒரு நிம்மதியான மனநிலையில் இருப்பீங்க. அப்போது அந்த ஓவர் திங்கிங் பண்ணாமல் அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் என்னான்னு நீங்கள் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. நம்பர் டூ, இது கொஞ்சம் வித்தியாசமானதாக இருந்தாலுமே மற்றவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவியே செய்யுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன உதவியை நீங்கள் மற்றவங்களுக்கு செய்கிறப்போ நம்ம மனசுக்கே ஒரு நிம்மதி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நாள் முழுவதுமே நம்ம அந்த நல்லதை பற்றி நினச்சி மன மகிழ்ச்சியோடு இருப்போம். இதுவே நமக்கு வர கெட்ட எண்ணங்களை யோசிக்காமல் இருக்க தடுக்கும். அப்போது நம்ம ஓவர் திங்கிங்கும் பண்ண மாட்டோம், இந்த மாதிரி நல்லதாக பண்ணியிருக்கோமேன்னு சொல்லி நம்ம மனசையும் சந்தோஷப்படுத்திப்போம். இந்த மாதிரி இருக்கிறதுமே ஓவர் திங்கிங்கை தடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ப்ராக்டிஸ்னு சொல்கிறாங்க. நம்பர் த்ரீ, தியானம், நடனம், உடற்பயிற்சி, அப்புறம் ஓவியம் வரைதல், இந்த மாதிரி பண்ணி கவனத்தை திருப்பலாம். இதெல்லாம் உங்கள் கவனத்தை திருப்புறதுக்கு மட்டும் உதவாமல் உங்களோட தனிப்பட்ட டேலண்ட்டையும் வளர்த்துக்க உதவியாக இருக்கும். இப்படி பண்ணுறப்போ ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்கிற டேலண்ட்டையும் நீங்கள் வளர்த்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஓவர் திங்கிங்கையும் குறைச்சிக்கலாம். நம்பர் ஃபோர், எல்லாமே கரெக்டாக தான் நடக்கும்னு நினைக்க வேண்டாம். எல்லாமே எப்பவுமே நம்ம நினச்சது போலவே நடக்காது. நம்மால் முடிஞ்ச சிறந்ததை நம்ம கொடுத்துட்ருக்கோங்கிற எண்ணத்தை நம்ம எப்போதுமே நினைவில் வச்சுக்கணும். அப்படி நம்ம நினைவில் வச்சுக்கிறப்போ நமக்கு எந்த ஒரு செயலுக்குமே தப்பான எண்ணங்கள் தோணாது. அப்படி இருக்காதப்போ நம்மளால் முடிஞ்ச சிறந்ததை நம்ம எப்பயுமே கொடுத்தோன்னா நம்ம ஓவர் திங்கிங்கும் பண்ணாமல் இருப்போம், நம்ம நினச்சதும் கண்டிப்பாக நடக்கும். இப்போ நம்ம பார்த்த நாலு விஷயங்களுமே எல்லாரும் புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓவர் திங்கிங்கை கண்ட்ரோல் பண்ண இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய வழிமுறைகள் இருக்குது. அது என்னங்கிறத நம்ம வேறு வீடியோவில் பார்க்கலாம். இது போல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மோட்டிவேட்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தத்துவ பேச்சு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ. சிங்கப்பூர் நான் போயிருந்தேன். நிறைய பேர் என்னை பார்த்தீங்க. நான் எங்கெல்லாம் போனேனோ எல்லாத்தையும் தமிழர்கள் என்னை பார்த்தீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஈவெண்ட்டும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. அடுத்தது எங்கே ஈவெண்ட்டு போடலான்னு ஒன்று எங்கள் டீம் சொன்னாங்க, சார் சிங்கப்பூர் பக்கத்தில் குலாலம்பூர் இருக்குது, நீங்கள் போர்த்தியே போயிருக்கணும், மிஸ் பண்ணிட்டீங்க, இப்போ அடுத்தது அங்கே போடலான்னாங்க. ஸோ 11th June குலாலம்பூரில் ஈவெண்ட் பண்ணுறதா இருக்கும். யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடோ கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கும் இமெயில் ஐடிக்கும் மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. 11th June ஒரு சண்டே, டெஃபினட்டாக உங்களை கேஎல்ல பார்க்குறேன். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து moneypage.com விசிட் பண்ணுங்கள்.